நல்லவர் என்பதை நீ மறந்து போகாதே. உன்னுடைய அக்கிரமத்தை மன்னித்து வியாதி அவர் சுகமாக்கினவராய் உன்னோடு கூட இருக்கிறார். என்ன சூழ்நிலையிலும் நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் என்னை தப்புவிப்பார். உன்னை காக்கிற தெய்வம் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வசனத்திற்கு நேராக நாம் கடந்து செல்வோம். 72 சங்கீதம் 18 வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவரே அதிசயங்களை செய்கிறவர். இந்த வசனத்தை ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். அதற்காக இந்த வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரட்சகா நெருங்களோடு கூட பேசும் உடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். இந்த வசனம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே அதனுடைய ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாதத்திலே நாம் அநேக காரியங்களுக்காக கர்த்தரை துதிப்பதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம். அப்படித்தானே ஆமென். இந்த வருடத்தை நம்மோடு கூட ஆரம்பித்த அநேகர் நம்மோடு கூட இல்லை. கர்த்தரோ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரோ நம்மை கிருபையாக நடத்தி இருக்கிறார். நாம் எவ்வளவு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் பாருங்கள். எவ்வளவு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாம் துதிப்பது மாத்திரமல்ல, ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். அவரே அதிசயங்களை செய்கிறவர். 1 ராஜாக்கள் 8:23 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே. மேலே வானத்திலும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. உமக்கு ஒப்பான தேவனே இல்லை. ஆமென். கரங்களை உயர்த்தலையா சொல்லுங்கள். உமக்கு ஒப்பான தேவனே இல்லை. ஆமென். தொடர்ந்து வாசியுங்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். கிருபையையும் காத்து வருகிறீர். பாருங்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லவே இல்லை. ஆமென். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நம்முடைய இயேசுவுக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. உலகத்தில் யாருமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கிறோம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும்
உமக்கு ஒப்பான தேவன் இல்லவே இல்லை, அப்படித்தானே? ஆமென். அதே அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசியுங்கள். அவன் சொன்னது, அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாய தாவீதுக்கு, அவர் என் தகப்பனாய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை, தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார், தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். கரங்களை உயர்த்தலேலியா சொல்லுங்கள். இந்த இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் யார் தெரியுமா? அவர் தன்னுடைய வாயினால் சொன்னதை தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் தெரியுமா? அவர் தன்னுடைய வாயினால் சொன்னதை தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தம்முடைய வாயினால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை தம்முடைய கரத்தினால் அவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதை இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்த அலேலியா சொல்லுங்கள். சத்தமாக ஒரு அலேலியா சொல்லுங்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தின் கடைசியில் நாங்கள் வந்துட்டோம், இந்த வருடத்தின் கடைசியில் வந்துட்டோம், 11 மாதங்களை கடந்து வந்து விட்டோம். குறிப்பிட்ட அளவு எனக்கு முன்னேற்றம் வரவில்லை, நஷ்டத்தின் மேல் நஷ்டம், பல சேதங்கள், இருளடைந்த வாழ்க்கை, என்ன செய்வதென்று சொல்லி புரியாத நிலவரம். இப்படி ஒருவேளை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம், உங்களில் சிலர் எண்ணிக்கொண்டிருக்கலாம். இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் தம்முடைய வாயினால் சொன்னதை தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். இந்த அருமையான வேளையில் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற அளவிற்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய வாயினால் சொன்னதை எப்படி தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறார், இந்த இஸ்ரவேலின் தேவன் எவ்வளவு ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், இந்த இஸ்ரவேலின் தேவன் எவ்வளவு அதிசயங்களை செய்கிறவர் என்பதை நான் உங்களுடைய மத்தியிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பெத்லகேமிலே பஞ்சம் வந்த காரணத்தினால் நகோமியும் உடைய கணவன் எலிமெலேக்கும் 2 பிள்ளைகளும் மோவாப் தேசத்திற்கு போய்விட்டார்கள். இஸ்ரவேலின் தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள், அப்படித்தானே? அந்நிய தேசத்திற்கு போய்விட்டார்கள். அங்கே போன பிறகு அவர்கள் மோவாப் தேசத்திலே ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி நம்பி போனார்கள், அப்படித்தானே? மோவாப் தேசத்திலே ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி நம்பி போனார்கள். ஆனால் அங்கே ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. அதற்கு பதிலாக நகோமி தன்னுடைய கணவனை அங்கே என்ன செய்து விட்டாள்? இழந்து விட்டாள். தன்னுடைய கணவனை இழந்து விட்டாள். தன்னுடைய 2 பிள்ளைகளையும் என்ன செய்து விட்டால்? இழந்து விட்டாள். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையிலே ஒரு நல்ல செய்தி வருகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்ற செய்தியை அவள் கேட்கிறார், அப்படித்தானே? எல்லாத்தையும் இழந்துட்டா, எல்லாத்தையும் இழந்துட்டா, எல்லாத்தையும் இழந்துட்டா, கணவனை இழந்துட்டா, பிள்ளைகளை இழந்துட்டா, எதிர்காலம் ஒரு சூனியமோன்ற ஒரு நிலவரம். இந்த நேரத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து ஆகாரம் கொடுக்கிறார் என்பதை அவள் என்ன செய்கிறாள்? கேள்விப்படுகிறாள். இஸ்ரவேலின் தேவன் வாயினால் சொன்னதை அவர் தம்முடைய கரங்களினால் நிறைவேற்றுகிறவர் என்பதை அவள் நன்றாக அறிந்திருக்கிறாள். ஆதலால் பிரியமானவர்களே, அந்த மோவாப் தேசத்தை விட்டு புறப்பட்டு வருவதற்கு அவள் தீர்மானம் எடுக்கிறாள். அப்பொழுது அவளுடைய ஒரு மருமகள் ஓர்பால் என்ன செய்கிறாள் என்றால், தன்னுடைய மாமியாரை முத்தம் செய்துவிட்டு அவள் போய்விடுகிறாள்.
எல்லாருக்கும் தெரியும், இந்த காலத்தில் மாமனாரும் மாமியாரும் உயிரோடு இருக்கிற வேளையே அநேக மருமகள் மார்கள் என்ன சொல்வார்கள் என்றால், நம்ம வந்து உங்கள் அம்மாவுக்கு கூட வாழ முடியலை, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, அதனால் பிரிஞ்சு போகலான்னு சொல்கிற காலம். அப்படித்தானேங்க? அப்படி தான் இந்த உலகம் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்கள், மாமியார் ஒன்றுமில்லாத ஒரு நிலவரம். அப்படித்தானேங்க? ஒன்றுமில்லாத ஒரு நிலவரம். ஒன்றுமே ஒரு ஒரு இதான் இல்லை, வீடாக இல்லை, ஒரு வாசல் இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்த நிலவரம். ஆனால் அவளுடைய ஒரு மருமகள் ரூத் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கிறாள். நான் நினைக்கிறேன், இந்த மோவாப் தேசத்தில் இருக்கின்ற பொழுது இந்த மாமியார் சொல்லி கொடுத்துருப்பாள். அப்போ இருக்குதோ இல்லையோ அங்கே தேவ சமூகம் இருந்தது என்று சொல்லி கொடுத்துருப்பாள். அப்படி தானேங்க? அப்பம் இருந்ததே இல்லையோ அங்கே இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் இருந்தார். ஒன்று மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதை இழந்தாலும் இஸ்ரவேலின் தேவனை நீங்கள் இழக்காமல் இருந்தால் அவர் தன் வாயினால் சொன்னதை தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றுவார். வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். அப்படித்தானே? இப்பொழுது ஒரு தீர்மானம் எடுக்கிறாள், நான் உம்மோடு கூட வருவேன் என்று சொல்லி சொல்லுகிறாள். அப்படித்தானே? அல்லேலூயா. நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லுகிறார். நீர் தங்குகிற இடத்திலே நான் என்ன செய்வேன்? தங்குவேன். அந்த தீர்மானத்தை பாருங்கள், வாசிங்கள் அந்த வசனத்தை, முதலாம் அதிகாரம் 16 வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போகிறதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பிள்ளைகளே, இந்த தேவனுடைய மகத்துவத்தை, இஸ்ரவேலின் தேவனை போல ஒரு தேவன் இந்த உலகத்திலே கிடையாது என்று சொல்லி ஒருவேளை நகோமி சொல்லிக் கொடுத்திருக்கலாம். அப்படித்தானே? ஆதலால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரூத் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். இவளுக்கு கிடைச்ச பலன் பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமா இவள் வந்தாளாம். அப்படித்தானேங்க? எங்க வந்தா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு உனக்கு நிறைவான பலன் உண்டு. ஆமென். வாசிங்கள் அந்த வசனத்தை, 2 அதிகாரம் 12 வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். எல்லாவற்றையும் இழந்த நிலவரத்திலும், உறவுகளை இழந்த நிலவரத்தில், எதிர்காலமே இல்லை என்று சொல்லி எல்லாரும் சொல்லுகிற ஒரு நிலவரத்தில், அதிசயமான இஸ்ரவேலின் தேவனை அவள் நம்பி வந்தாள். அப்படித்தானே? ஆமென். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உறவுகள் அவள் இழந்துட்டா. எல்லாரும் சொல்றாங்க அவளுடைய வாழ்க்கை இருண்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாவற்றையும் இழந்த நிலவரத்திலே நீங்கள் ஒருவேளை காணப்படலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரூத் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். அந்த அதிசயமான தேவனை நாடி தேடி வருகிறாள். ஆமென். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். உன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பா அதிசயத்தை செய்வார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு எனக்கு அற்புதத்தை செய்வார். இயேசு எனக்கு அதிசயத்தை செய்வார். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு ஒப்பான தேவன் ஒருவருக்கு கிடையவே கிடையாது.
அவர் தம் வாயினால் சொன்னதை தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றுவார். உங்களுக்கு தெரியுமா, அவர் பொய்யுரையாத ஆண்டவர். இந்த ரூத் உறவுகளை தன்னுடைய கணவனை இழந்து விட்டால் இப்பொழுது ஒரு தீர்மானம் எடுக்கிறாள், அந்த இஸ்ரவேலின் தேவனை நான் பின்பற்ற வேண்டும். ஆமென். அவருடைய செட்டை தான் எனக்கு தஞ்சம், இயேசுதான் எனக்கு தஞ்சம் என்று சொல்லி பாருங்கள். அவர் அதிசயமான ஆண்டவர், உடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அற்புதங்களை செய்து விடுவார். அவர் அதிசயமான ஆண்டவர், உனக்கு அற்புதங்களை செய்வார். இந்த உலகம், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒருவேளை உன்னை பார்த்து சொல்லலாம், அவ்வளவுதான், இனி உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இஸ்ரவேலின் தேவன் வாயினால் சொன்னதை தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறவர், தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். இந்த இஸ்ரவேலின் தேவனை போல ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இந்த ரூத் இந்த 12வது வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ், அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். ஆமென். பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த இந்த ரூத்திற்கு ஆண்டவர் போவாஸ் என்ற ஒரு நல்ல மனிதனை கொடுத்தார். அப்படித்தானே ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். அவர் வாயினால் சொன்னதை தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். உங்களுக்கு என்ன வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அது கண்டிப்பாக நிறைவேறும் தேவப்பிள்ளை. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை என்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொண்டே வருகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை செய்வார். ஏனென்றால் அவர் அதிசயங்களை செய்கிறவர். இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யார் தெரியுமா? அவர் அதிசயங்களை செய்கிறவர். இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்பி வந்த இந்த ரூத்தை ஆண்டவர் கைவிடவில்லை. உங்களுக்கு தெரியுமா, அருபு ரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ரூத்தினுடைய வம்சத்திலே பிறக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ரூத்தினுடைய பெயர் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் அதிசயங்களை செய்கிறவர். உறவுகளை இழந்து விட்டேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்காதிருங்கள். என் ஆண்டவர் தகப்பனாக, தாயாக, அருமையான தேவனுடைய பிள்ளையை சிருஷ்டிகரே, உன்னுடைய நாயகராக ஆச்சரியமாக உன்னை வழி நடத்துவார். எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று சொல்லி நீ நினைக்காதே. என் இயேசுவால் உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். உன்னுடைய களஞ்சியம் சகல விதமான வஸ்துக்களினாலும் நிரம்பி இருக்கும். வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். நிறைவான பலன் உண்டாகும். அறகுறையா இல்லை, நிறைவாக கர்த்தர் தருவார். நிறைவாக கர்த்தர் இடங்கொள்ளாமல் போக மட்டும் நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை மாத்திரம் நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், எல்லாவற்றையும் உறவுகளை இழந்து விட்டேன், ஆசீர்வாதங்களை இழந்துட்டேன், எப்படி வாழ்வேன் அப்படின்னு மாத்திரம் நினைக்காதீங்க. நீங்கள் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். அந்த இயேசுவுக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி அவரை துதியுங்கள். அவரே அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்லி அவரை நம்புங்கள். உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து வருகிற செங்கடலை ஆண்டவர் பிளந்து விடுவார்.
வனாந்திர வழியாக நீ கடந்து போகின்ற பொழுது கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் நிறைந்த இடமாக இருந்தாலும் பறந்து காக்கிற பட்சியை போல ஆதரவாய் நம்முடைய ஆண்டவர் இருந்து நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவார், நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவார். உன்னை எதிர்த்து வருகிற எரிகோவின் கோட்டைகளை ஆண்டவர் உடைத்து போடுவார். உன்னுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்க உன்னை மேன்மையாக வைப்பார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும். நிறைவான பலன் உனக்கு உண்டாகும். ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை எனக்கு தாரு அப்பா. முழங்கால் பழிடுவோம். பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் தோக்கிடுமே. உம் பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் தோக்கிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. தாய் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என்னே சுவே என்றாஜனே தன் ஏதுகிறே உம் சமூகத்திற்கே. என்னே சுவே நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய உம்மை போல இந்த உலகத்தில் யாருமே கிடையாதப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். உமக்கு ஒப்பானவர்கள் யாருமே கிடையவே கிடையாது. நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வாயினால் சொன்னதை நீர் கரத்தினால் செய்து முடிக்கிற நல்ல ஆண்டவர் நீரப்பா. நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர். எத்தனையோ கஷ்டமான பாதை, நெருக்கமான பாதை, கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், உறவுகளை இழந்து, ஆசீர்வாதங்களை இழந்து, என்ன செய்வதென்று சொல்லி தெரியாமல் இழந்து நிற்கிற அநேகர் உண்டப்பா. இந்த ரூத்தை போல எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற அநேகர் உண்டு. ஆண்டவரே, இரக்கம் செய்வீராக. தன்னுடைய சுகத்தை இழந்திருக்கிறார்கள் ஆண்டவரே, ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறார்கள், பலனை இழந்திருக்கிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், இது ஒப்பற்ற தெய்வம், அதிசயங்களை செய்கிறவர்,
உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும். ஆண்டவரே, ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை ரூத்துக்கு கொடுத்தது போல ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கு தாரும். மலை மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா, ஆயிரம் மடங்கு நன்மைகளை தாரும், ஆயிரம் மடங்கு நன்மைகளை தாரும். குறைவில்லாதபடி நீர் நடத்தும், ஒரு குறை வரக்கூடாதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களை விருத்தி அடைய செய்யும், நன்மையினால் எங்களுடைய பிள்ளைகளை திருப்தியாக்கும், நன்மையினால் எங்களுடைய பிள்ளைகளை திருப்தியாக்கும். கர்த்தர் நன்மையானதே செய்வார். இந்த வேத வசனத்தை அப்படியே நம்புகிறாப்பா, நன்மையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சென்னை ஹோபிஜி சபையில் ஞாயிறுதோறும் நடைபெறும் ஆராதனையில் பாஸ்டர் ஐ கிறிஸ்தாஸ் அவர்கள் கொடுக்கும் தேவ செய்திகள் அடங்கிய டிவிடிக்கள் வேண்டுவோர் உடனே எங்களை தொடர்பு கொள்ளவும். உங்கள் தனிப்பட்ட ஆசீர்வாதத்திற்காகவும், உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும், நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் இந்த செய்திகள் அடங்கிய டிவிடிக்களை உடனே வாங்கி பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கும் வாங்கி கொடுத்து பயனடைய செய்யுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சென்னை ஹோப் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், இரண்டாவது ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாவது ஆராதனை காலை 8:45 மணிக்கும், நான்காம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும், ஆங்கில ஆராதனை காலை 9 மணிக்கும், வாலிபர் ஆராதனை மாலை, தெலுங்கு ஆராதனை மாலை 5 மணிக்கும், மற்றும் மாலை ஆராதனை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. அதோடு வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கும், சனிக்கிழமை தோறும் அற்புத சுகமளிக்கும் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெற உள்ளது. இவ்வாராதனைகளில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்ல உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பிக்கை ஏஜி சபை, எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9841390048, 9551111918, 9962532019, மற்றும் 9841298009. பாஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் பாடிய ஆடியோ சிடி ஆல்பம் வெளிவந்துள்ளது. இளைய தலைமுறைகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் வித்தியாசமான ஆல்பம். தொடர்புக்கு 9710006102.